குறை அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு இயல்பான ஒரு, அதாவது எப்படின்னா கனெக்ட் ஆகும் நமக்கே ஆக்சுவலாக. ஒரு ஒரு கஷ்டப்படுற குடும்பம், அந்த கஷ்டப்படுற குடும்பத்தில் ஒருத்தனுக்கு வந்து கிரிக்கெட்டுன்றது வெறி அவனுக்கு. அப்போ அவன் என்ன அதில் என்னென்னலாம் கோல்மால் பண்ணி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவான். சரி, அவன் அதை பண்ணுறான்னாக்கா ஃபேமிலியில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, அதை அவங்க ஏற்றுக்காமல் என்னென்ன பண்ணுவாங்கன்றதையும் படத்தில் காமிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே லாஜிக் மிஸ்டேக்னே சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாமே நம்ம நம்பக்கூடிய வகையில் தான் இருக்கும். மெசேஜ் எந்தெந்த இடத்துலலாம் அடிக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் அடிச்சிருப்பாங்க. அரசியல்வாதிகளாம் நாக்கு பிடிங்கிற மாதிரிலாம் இருக்குது உள்ள ஒரு சில கருத்துகள். ஜஸ்ட் ஒரு லைன் தான் அந்த எஸ்சின்னு வச்சு ஒரு கருத்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இதை வச்சு அவனுக்கு அரசியல் பண்ணுறானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாலசரணும் காளி வெங்கடம் பேசுவாங்க. அற்புதமாக இருக்கும், நல்ல ஒரு படம். உண்மையிலேயே எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தாராளமாக. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. படம் லேக் ஏதாவது இல்லை, கிடையாது. எந்த இடத்துலையுமே நம்ம எல்லாமே ப்ரெடிக்டட் சீன் தான் படத்தில். பட் எந்த இடத்துல லேக்ன்றது சொல்லவே முடியாது. எல்லாமே நம்ம பார்த்த சீனாக இருந்தால் கூட புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம உட்காந்து பார்ப்போம். காமெடிக்கு பஞ்சமே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்தளவுக்கு காமெடி இருந்துச்சு படத்தில், நல்லா இருக்கு. ஈக்குவலாக ரோல் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. படத்தில் வர ஒரு 10 கேரக்டர் அப்படின்னாக்கா 10 கேரக்டருமே நல்லாயிருக்கும். ஒரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேஷ்க்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பட் அவங்களுக்கு மட்டும் கொடுக்காம அவங்களோட அம்மாவுக்கு அவங்க பாட்டிக்கு முதல் கொண்டு படத்தில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் ஈக்குவலாக அடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக. எல்லா ஆடியன்ஸும் பார்க்க வேண்டிய படம் தாராளமாக. பார்க்க வேண்டிய படம்ன்றது தான், நல்ல ஒரு படம், நல்ல படம் பார்க்கணும் வந்து பாருங்கள். ஃபீல் குட் மூவி பார்க்கணும் பாருங்கள் வந்து, அவ்வளோதான். எவ்வளோ ரேட்டிங் இருக்குது படத்துக்கு? 10.5 தருவேன். பிரதர், இதில் வந்து ரப்பர் பந்து வந்து இது ப்ளூ ஸ்டாரையும் அதே ஒரு பேட்டர்னில் தான் வந்திருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை ரெண்டுமே? இல்லை, அது ஜானரே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இது ரெண்டு பேருக்குள்ள ஈகோ அதுதான் காமிக்கிறாங்க. பட் அது வந்து கண்டிப்பாக ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேலே வரான் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரெண்டுமே, வேறு வேறு. ஸோ இதை நம்ம படமாக பார்க்க வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப்ல நம்ம என்னமோ அங்கே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். செகண்ட் ஆஃபில் ஒரு லைவ் மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சீட்டேஜில் வச்சிருப்பாங்க நம்மளை. இது ஆக்சுவலாக அது ஒரிஜினல் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அது கெத்துங்கிற உண்மையாக வந்தார் அவரோட இருக்கலாம். ஊருக்கு ஒருத்தர் இருப்பான் அந்த மாதிரி கெத்துன்னு சொல்லிட்டு, மேபி அவங்களோட ஒரு உடம்பு கூட இருக்கலாம். என்டையராக ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அதுதான் நான் பார்க்கணும். நல்லா இருக்கு உண்மையிலேயே. படத்தில் பாசிட்டிவ் நான் சொல்லுவீங்க, நெகட்டிவ் நம்பர்? என்டையர் மூவியுமே பாசிட்டிவ் உண்மையிலேயே. அட்டகத்தி தினேஷ் ரோல், அந்த ஃபேமிலி சீக்வன்ஸ், அதெல்லாம் பயங்கர பாசிட்டிவ் சொல்லுவேன். நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, நீங்கள் கேட்குறதால வேணால் சொல்கிறேன். இந்த மெசேஜ் சொல்கிறது, நிறைய மெசேஜ் போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் படத்துக்கு தேவைப்பட்டுச்சு உண்மையிலேயே, தேவைப்பட்டுச்சு. அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அதையும் ஒரு பாசிட்டிவ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அடுத்த எண்டு வெளில வரும்போது ஓகே பாப்பா நல்ல படம் பார்த்துட்டுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துருப்போம், எந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் திருப்பி சேருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருக்கும். படத்தில் ஆக்சுவலி சும்மா ஜாலியாக டைம் பாஸாக பார்க்குற மாதிரி வந்தேன். ஆனால் இதில் எமோஷன்ஸ் இருக்குது, மேட்ச் எல்லாமே செமையாக இருக்குது. ஓவராலே நல்ல படம். கிரிக்கெட் படங்கள் வந்து நிறையா வந்துருக்கு, ப்ளூ ஸ்டார், அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துருக்கு. இந்த படம் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கும்? இதில் ஆக்சுவலி கிரிக்கெட்டே இருந்தாலும் அதை நோக்கி ரொம்ப போகாது. இந்த நடுவில் ஒரு ஈகோ போவோம், ஒரு லவ் போவோம், எமோஷன்ஸ் ஆக்சுவலி அதிகமாக இருந்து. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் போச்சு. என் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி எமோஷன் கேம், அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஹீரோ ரெண்டு பேரும் எப்படி போகும்? ரெண்டுமே செமையாக பண்ணிருக்கோம். யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்? அத்தகத்தி தினேஷ் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அதிகம், ஆனால் ஓவராலாகவே நல்லா இருந்தது. அத்தகத்தி தினேஷ் வந்து ரொம்ப ஏஜ் லுக்காக அதில் இருக்காப்பில் இதுதான் ஃபஸ்ட் படம் நினைக்கிறேன். அது பக்காவாக இருந்துச்சு. அது படத்தில் பாசிட்டிவ் நான் பிரச்சனை, நெகட்டிவ் நான் பிரச்சனை பெருசாக நெகட்டிவாக சொல்கிறது எதுவுமே இல்லை. படம் ஒரு நல்லா இருக்கு படம். இது இது அது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அடிக்கிற வெயில், அதுவும் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலில் எடுத்தாங்க அந்த படம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன் அந்த படம் எடுக்கும்போது ப்ரொடக்ஷன் அப்போ நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட நழு இல்லாத ஏரியா அது, அந்த நம்ம குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல எடுத்தாங்க. அதே மாதிரி வேளச்சேரி அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து எடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க அந்த படம், ஆனால் நல்ல அளவு பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் எடுக்கிறதுனால என்ன சொல்கிறது, எமோஷன்ஸ் நிறையா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் பிரதர், அது எமோஷன்ன்றதோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எந்த அளவு ஃபீல் பண்ணியிருக்காங்கன்றது இருக்குது. அது லாஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டு வரும், அவங்க ஒய்ஃப் சொல்லி அனுப்புவாங்க. என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, உனக்கான நீ வருவன் எதிர்பார்த்தா வந்துட்டு நீ போ, முதல்ல கிரிக்கெட் போய் பாருன்னு வாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. உண்மையாக சொன்னேன், கிரிக்கெட் உண்மையாக ஆடுறவங்க கூட பார்த்தா கூட அப்பா உண்மையாக ரியலாக எடுத்துருக்காங்கடான்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். பொய்யா எடுக்கல, உண்மையாக எடுத்துருக்காங்க. ரெண்டு பேரில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு அத்தனை தினேஷ் தான். அவரோட அவர் எப்பவுமே அவரோட ரியலிட்டி அப்படியே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. ஷார்ட் ரோல் வர்க்லாம் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் உண்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது உண்மையாக பேசுகிறேன் இல்லையா, இது பொய் இல்லை இல்லையா, அதே மாதிரி அது உண்மையாக எடுத்திருக்காங்க. பொய்யா எதுவும் ஆக்ஷன் கொடுக்காம உண்மையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தில், அதுதான் உண்மை. தேங்க்ஸ் அதானா, இது இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் தான் இது, அவ்வளோதானா. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? நான் இல்லை, நான் படம் நான் வந்து சரி காலேஜ் போகாமல் தான் வந்து படம் பார்த்தேன். ஆனால் படம் பார்த்ததுக்கு வந்து சூப்பராக, இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம். கோட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு இந்த நல்ல படம் கதை. ஆமாம் நான் படம் ஃபுல்லாக கிரிக்கெட் தான் வந்து, அதான் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், நல்ல படம் தான். காமெடியும் இருக்குது, எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்பி வந்து பார்க்கலாம். அதான் ரெண்டுமே போர், அந்த கதையோடு நம்ம இன்வால்வ் ஆகி கதவுலேயே போகிற மாதிரி தான் இருக்கும். போர் அடித்து ஒரு சீன் நம்ம இப்படி திரும்பி பார்க்குற அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே ஒரு ஜாலியான ஒரு இது தான்.
அதான் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டு பேரும் அப்படி பிரிச்சு பிரிச்சு பண்ணுவோம். கதைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே அந்த ரெண்டு பேரும் அந்த கதை உள்ள இன்வால்வ் ஆகி நடிச்ச மாதிரி தான். படத்துல வந்து அந்த கிரிக்கெட் விளையாடுற அந்த ஃபேமிலியோட இதுவும் காட்டியிருப்பாங்க. இவன் இது என்னன்னா இவர் மருமகன் மாமனார் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்குள்ள அவங்களுக்கு சண்டை வருது. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இவர் தான் நம்ம மாப்பிள்ள, இவர் தான் நம்ம மருமகன். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்போ கூட ஒன்று சேரமா கிரிக்கெட் மூலியமாக தான் மறுபடியும் ஒன்று சேர்ந்து இது பண்ணுறாங்க. அட்டக்கத்தி தினேஷெல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியல. இந்த கதைக்கு இவர் கெத்துன்னு இவருக்கு இதில் ஒரு பேர் கெத் ஃபுல்லாகவே கெத்து அந்த இது தான். இவர் வந்த கேப்டனோட சாங் இது பட்டிருக்கு நல்லா இருக்குண்ணா. இங்கே நம்பி வந்து பார்க்கலாம் படம். தேங்க்ஸ்ண்ணா.